தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு அசிங்கமான கவர்னரை பார்த்ததே இல்லையே. கவர்னர் போஸ்ட்டில் இப்படி ஒரு அசிங்கமான ஆளை பார்த்தது. தேர்தல் நெருங்க நெருங்க வெடி பெட்ரோல் வெடிகுண்டு வீசுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது நடக்குது. நான் சொல்லி நடக்காமல் போனது ஒன்றே ஒன்று, தீவிரவாதிகள் தாக்குதல். அதுக்கு காரணம் பாகிஸ்தானும் சைனாவும் நமக்கு மோடிக்கு கை கொடுக்கல. லோக்கல் ரவுடி பிடிக்கிறது கூட யோகித்து இல்லாதவங்க கவர்னர் மாளிகை கூட பாதுகாக்க தெரியாதவங்களாம் இந்த நாட்டை காப்பாங்க அப்படின்னு ரவி சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்லணும். கவர்னர் மேலேயே வெடிகுண்டு வீசினா தான் கவனிப்பீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சொன்னது அண்ணாமலை. ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அண்ணாமலையை கைது செய்து உடனடியாக விசாரியுங்கள். இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அப்படி ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. இலக்கிய அணி, மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணிங்கிற மாதிரி ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு அணின்னு ஒன்று பாஜக கிட்டே இருக்குதுன்னு தெரியுது. இன்னும் நடக்காத ஒரே ஒரு விஷயம் தான், அது இன்னும் ஒரு 2 மாதம் நடக்கும். தமிழ்மண்ட் அவர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள், வணக்கம் சார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆளுநர் மாளிகையிலே வந்து பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினர் 2-3 நாளாக ரிப்பிடுறாங்க. அந்த சாலையில் போன ஒருத்தர் பெட்ரோல் குண்டு வீசுறதா சொல்லப்படுது. இந்த விவகாரத்தை இப்போ பாஜகவோடு சேர்ந்து ஆளுநரும் அரசியலாக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னுடைய பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். தேர்தல் நெருங்க நெருங்க வெடி பெட்ரோல் வெடிகுண்டு வீசுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது நடக்குது. அவங்க அந்த வேலை தானே செய்வாங்க, அவங்களுக்கு அதான தொழில். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இது மாதிரிலாம் சொல்லி எதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பெரிய இதை அரசியல் மாற்றங்களே வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அமலாக்கத்துறை ரெய்டு எதிர்கட்சிகள் வீடுகள் நடக்கும்னு அது நடந்துருச்சு. அப்புறம் இப்போ அப்புறம் வந்து நான் சொல்லி நடக்காமல் போனது ஒன்றே ஒன்று, தீவிரவாதிகள் தாக்குதல். அதுக்கு காரணம் பாகிஸ்தானும் சைனாவும் நமக்கு மோடிக்கு கை கொடுக்கல. இல்லாட்டி போனால் அது நடத்தியிருப்பாங்க, ஒரு புல்வாமா தாக்குதல் ஒன்று நடத்தியிருப்பாங்க. அதுக்கு இப்போ சான்ஸ் இல்லை, வெயிட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு பதிலாக மணிப்பூரில் கொடுத்துட்டாங்க. ஆக சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க எலெக்ஷன். இதையெல்லாம் வச்சு ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க. கருத்து கணிப்பு போட்டு இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது மோடி தலைமையில் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டாக்கா அது அது அதுக்கு ஆதரவாக வந்து மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது மோடிக்கு அப்படின்னு போட்டாக்கா அதை பேஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் தன்னுடைய சித்து வேலையெல்லாம் கட்டி தேர்தலை முடிக்கிறதுக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் கொடுத்த அறிக்கையிலேயே கூட வந்து நிறையா குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். எனக்கு எதிராக வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால் வந்து அமைதியான சூழ்நிலையில் செயல்படக்கூட முடியல, வேலை பார்க்கவே விட மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே ஏற்றுக்காமல் தனிச்சாக அவங்களா ஒரு புகார் எடுத்துக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபரை வந்து உடனடியாக வந்து மேஜிஸ்ட்ரேட் டிபார்ட்டி நைட்டோட நைட்டாக வந்து அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க, விசாரணை பண்ணலை, சரியாக இது பண்ணலை, எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க பார்க்குறாங்க, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆளுநர் மாளிகைகளுக்குள்ளே வெடிகுண்டு வீசினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாரு. ஆனால் காவல்துறை அதை மறுக்கிறாங்க. ஆளுநர் மாளிகைக்குள்ளார வெடிகுண்டு வீசின போது அங்கே காவலில் யார் இருந்தது? வழக்கமாக சிஐஎஸ்எஃப் இருப்பாங்க, மத்திய படையினர் இருப்பாங்க, ராணுவம் தானே இருக்கணும். அப்போ அந்த இராணுவத்துக்கிட்ட வெடிகுண்டு வீசியிருக்காங்கன்னாக்கா அந்த இராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ள? அந்த இராணுவம் ஒன்றிய அரசருடைய இராணுவம் தானே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க அவங்கள பிடிக்கல. ரவி தான் பதில் சொல்லணும். அவங்க ஆள் தானே, அவங்க ஆள் தான் ராஜ்நாத் சிங் தானே இராணுவ அமைச்சர். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சா இது பிரகாரம் என்ன ஆகுதுன்னாக்கா இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவருக்கு எகென்ஸ்டாக நடந்திருக்காருன்னு அர்த்தம். 2 ரவுடி பசங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க, அதை பிடிக்கிறதுக்கு கூட யோகியது இல்லாமல் ஒரு இராணுவம் இருக்குது, இந்திய நாட்டு இராணுவம். ரவி சொன்ன குற்றச்சாட்டு சாதாரண விஷயம் இல்லை. இந்திய நாட்டு இராணுவத்தை நம்புறதுல அர்த்தம் இல்லை. ஒரு லோக்கல் ரவுடி பிடிக்கிறது கூட யோகியது இல்லாதவனுக்கு கவர்னர் மாளிகை கூட பாதுகாக்க தெரியாதவர்களாக இந்த நாட்டை காப்பாங்க அப்படின்னு ரவி சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்லணும். அவர் தமிழ்நாடு காவல்துறை தான் சரியாக செயல்படும். தமிழ்நாடு காவல்துறை வெளியில் இருந்தது, உள்ளே இல்லையே. உள்ளே வந்து வீசினதால் இவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளே வந்து வீசினது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷமிகள் வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் தான் சொல்கிறேன் அந்த விஷமிகள் ரவுடி கூட இல்லை, அவரை பொறுத்தவரை ஒரு விஷமி, ஒரு சாதாரண நம்ம உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளா? அதை கூட இராணுவம் பிடிக்கல, தப்பிச்சு ஓடிப்பிட்டாங்களாம். என்னங்க அர்த்தம்? இராணுவத்துக்கு அவங்கள கூட பிடிக்கிறதுக்கு எதுனா இவங்களா வந்து சைனா கிட்டே பாகிஸ்தான் கிட்டே நம்மளை காப்பாற்ற போகிறாங்க? ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்லணும். கவர்னர் மாளிகையை பாதுகாக்கிற ஒரு இராணுவமே ஒரு விஷமிகளை கூட பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லாத ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதை நம்பிக்கிட்டு நம்ம எப்படி இருக்கிறது? கவர்னருடைய குற்றச்சாட்டு சாதாரணமாக நான் பார்க்கல. இந்திய இராணுவத்து மேலே ஒரு சந்தேகத்தை சொல்கிறாரு.
தமிழ்நாடு காவல்துறை தான் அவரை பொறுத்தவரை உபயோகம் இல்லாத காவல்துறை, அது லாய்க்கு இல்லாத காவல்துறை, தண்டம் உபயோகமே கிடையாது, ஒன்றுத்துமே லாய்க்கில்லை, அவங்க விட்டாங்க. சரி, இராணுவம் ஊராணுவையா வாழ் வச்சிருக்கிற இராணுவம், ஒன்றிய அரசு நடத்துகிற இராணுவம், அது வந்து ஒரு விஷம், விஷமிகளை பிடிக்கிறதுக்கு யோகிதை இல்லையா? இந்த விவகாரம் வந்து 25ஆம் தேதி நடக்குது. 26ல் வந்து ஆளுநருடைய குற்றச்சாட்டு பட்டியலோட ஒரு அறிக்கை வருது. 27ஆம் தேதி நேற்றைக்கு வந்து டிஜிபி, சென்னை கமிஷனர், டிஐஜி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. மூணு பேர் கூட்டாக சேர்ந்து முதல் முறையாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மொத்தமாக ஓட விட்டு ஆளுநர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்ட்டாங்க. அவர் கும்பல் வந்தாங்கிறாங்க, இங்கே ஒருத்தர் தான் வந்திருக்காரு அப்படின்றாங்க. கேட்டு சேதம் அடைந்ததுன்னு அவர் குற்றச்சாட்டு பண்ணுறாரு. இல்லை, ரோட்டில் தான் வந்துச்சு, நாங்கள் தடுத்து பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆளுநர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் முற்றிலும் மறுப்பாக வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான தகுந்த ஆதாரங்களாக அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு மாநில காவல்துறைக்கு எதிராக அந்த மாநில ஆளுநரே வந்து பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது அவங்க தமிழ்நாட்டை வந்து அந்நிய நாடுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பாகிஸ்தானுக்கு இணையாக தமிழ்நாட்டை நினச்சிக்கிட்டு இருக்காரு ரவி. அதுதான் காரணம். பாகிஸ்தான் எப்படி இந்திய நாட்டுக்கு விரோதின்னு இந்த இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ, இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குதோ, அது அந்த அந்த வடக்கில் வந்து பாகிஸ்தானும் சைனாவும் இருக்கிற மாதிரி, தெற்கில் வந்து தமிழ்நாடு வந்து இந்த சங்கிகளுக்கு எதிரிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எதிரிகள் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ் மக்களோடு நீ ஒத்து வரல. இத்தனை கவர்னர் இருந்தாங்க, பவநகர் மகாராஜா போன்ற பெரிய மனிதர்கள் இருந்தாங்க, மைசூர் மகாராஜா போன்ற பெரிய மனிதர்கள் இருந்தாங்க, உஜ்ஜல் சிங் போன்ற பெரிய மனிதர்கள் இருந்தாங்க, பர்னாலா போன்ற இவங்கெல்லாம் இருந்த இடங்க அது. அதில் போய் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு அசிங்கமான கவர்னரை பார்த்ததே இல்லையே. கவர்னர் போஸ்ட்டில் இப்படி ஒரு அசிங்கமான ஆளை பார்த்தது இல்லை. இல்லை, இந்த மாதிரியான விவகாரங்களில் இன்னொரு கருத்து வைக்கிறாங்க. என்னென்னா, கடந்த காலங்களில் வந்து மிக மோசமாக நடத்தப்பட்ட ஆளுநர்னா 91-96 காலத்தில் அதிமுக ஆட்சியில் சென்னாரெட்டியை தான் சொல்ல முடியும். அவருக்கு எதிராக தான் அதிமுகவினர் தொடர்ச்சியாக அவமரியாதையால் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து ஆட்சிக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ பொது வெளியில் சென்னாரெட்டி எங்கேயுமே பேசுனதே கிடையாது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரவிக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை, உரிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து இவ்வளோ அவதூறாகவும் பிரச்சனையை துண்டு விதமாகவும் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மை. அதுதான் உண்மை. அவர் வந்து கவர்னர் வேலைக்கே அவரை நியமிச்சுட்டு கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு பாஜக அவருடைய வட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. கவர்னர் வேலையை அவர் பார்க்கலையே. கவர்னர் வேலையை பார்த்துருந்தாக்க இத்தனை ஃபைல் அங்கே தேங்கி நிற்கிது. கவர்னர் வேலையை அவர் பார்க்கலையே. கவர்னர் சம்பளத்தை வாங்கிக்கிறாரு, வேலை பார்க்குறது வந்து பாஜக ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் உண்மை. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர் வந்து இவ்வளோ இப்போ தெளிவாக குற்றம் சாட்டியிருக்காரு, ஆனாலும் வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அதை ஏற்க மறுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஆளுநர் மேலே குண்டு போட்டால் தான் காவல்துறை ஒத்துக்குமா, அரசு ஏற்குமா, உள்ள தூக்கி போட்டதெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, காவல்துறையை வந்து திமுக அரசு கட்டி போட்டு வச்சுருக்குது, அவங்க வந்து துப்பாக்கி லத்தியில் அதுக்கு சும்மா ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு வச்சுருக்காங்களா, அவங்கள செயல்பட விடுங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறார். இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து கவனிக்கணும். புத்தாம் பொதுவில் சொல்லிட்டீங்க, கவர்னர் மேலேயே வெடிகுண்டு வீசினா தான் கவனிப்பீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சொன்னது அண்ணாமலை. இதை வந்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அவர் தமாஷா சொன்னாரோ வேடிக்கையாக சொன்னாரோன்னா நான் எடுக்க மாட்டேன். ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அண்ணாமலையை கைது செய்து உடனடியாக விசாரியுங்கள். இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அப்படி ஏதாவது திட்டம் வச்சுருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. இதை நான் வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறேன். கவர்னர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதோ ஏற்பாடு நடத்துறதுக்கு சூசகமாக அவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ரவிக்கும் நம்ம இதை வந்து சொல்லணும். உன் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டால் பாஜக வட்ட செயலாளர்கள் நேரத்தை விட்டுட்டு கொஞ்சம் கவர்னராக இது பண்ணி அண்ணாமலை சொன்னதில் ஏதாவது விஷயம் இருக்குதாங்கிறத தயவு செய்து பார்க்கணும். இது பெரிய சீரியஸான மேட்ரு. கவர்னரே தாக்குவதற்கு ஏதோ ஏற்பாடு நடக்கிற மாதிரி தெரியுது. பெட்ரோல் குண்டு, ஆக்சுவலாக பெட்ரோல் மது பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி திரி வச்சு கொளுத்துறாரு, அதுதான் பெட்ரோல் குண்டு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே பாஜக கல்லூரத்தில் பெட்ரோல் குண்டு வீசினதாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரை வெளியே எடுத்தவர் வந்து முத்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த கட்சியில் இருந்தேன், ஆனால் வந்து என்னையே கேட்காம வந்து நீ பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கே தெரியாது நான் பதவி கொடுத்தது பதவியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சார் பதவி கொடுத்தது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் பதவியில் இருக்கிறார்ல, எனக்கே தெரியாமல் கொடுத்துட்டாங்க,
வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாரா? வாங்கிக்கிட்டாரு. இல்லை, நான் ஃபோன்லேயே வந்து என்ன கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேங்கிற சொல்லிட்டாரு. பட் அந்த பதவியில் தானே இருக்காரு, வேண்டான்னு சொல்லி எடுத்து கொடுக்கலையே. எனக்கு தெரியாமல் கொடுத்தீங்கன்றது தான் சொல்லியிருக்காரு. அவ்வளோ வாங்கிக்கிட்டார் பதவியை. அந்த பதவியில் தான் அவர் இருக்கார். அவர் தான் ஜாமீன் எடுத்தார். ஜாமீன் எடுத்தது உண்மையா இல்லையா? அதை ஒத்துக்கிறார். அப்புறம் என்ன இருக்குது? ஆக ஒரு எதுக்காக எடுத்தார்? எடுத்த ரெண்டாவது நாள் வந்து வெடிகுண்டு போடுறாங்க பாஜக. என்ன அர்த்தம்? பாஜக அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசினதா கைது செய்ய போறாரு. அவரே பிணையில் எடுக்கிறாங்க. வெளிவந்து மூணு நாள் இந்த சம்பவம் நடக்குது. ஆக என்னன்னா, இந்த வெடிகுண்டுக்கு அதாவது இலக்கிய அணி, மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணிங்கிற மாதிரி ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு அணின்னு ஒன்று பாஜக கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. நான் அன்னைக்கே சொன்னேன், கமலாலயத்தில் வெடிகுண்டு வெடித்த போது அந்த தெருவில் இருந்த மக்களுக்கு கூட அங்கே ஒரு வெடிகுண்டு வெடித்ததா தெரியல. ஆனால் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு உடனே ஓடி வந்தார். ஆக அவர் எதிர்பார்த்துருக்காரு, அங்கே நடக்க போதுங்கிறது எதிர்பார்த்துருக்காரு, வந்திருக்காரு. அன்னைக்கே அவரை கைது பண்ணி நீங்கள் உள்ளே தள்ளி விசாரிக்கிற வேண்டிய விதத்தில் விசாரிச்சிருந்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த வெடிகுண்டு விவகாரம் வந்திருக்காது. இந்த விவகாரத்தில் முதல் நாள் வந்து திமுக தரப்புலேருந்து வந்து டிஆர் பாலு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆளுநர் மாலையை, ஆளுநர் மாளிகையை அடக்கு வாயி அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கையை கொடுக்குறாரு. சம்பவம் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் தான் குடியரசுத் தலைவர் இங்கே வரதா இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை வச்சு ஆட்சியை கலைக்கணும் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இது இதெல்லாம் ஆட்சியை கலைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறது தான். ஆட்சியை கலைச்சி இப்போ கலைச்சாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி தான் எம்ஜிஆருடைய இது ஆட்சியை கலைச்சாங்க, இந்திரா காந்தி அது அடுத்த தேர்தலில் அவர் பூத்து விளையாட்டு வந்தார், ஜெயிச்சுக்கிட்டு வந்தார். இதெல்லாம் அவங்க இவங்க நான் தான் சொன்னனுங்களே, தேர்தல் நெருங்க நெருங்க வெடிகுண்டு கலாச்சார பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது, அமலாக்கத்துறை பிரிவு எதிர்கட்சிகள் வீட்டில் ரெய்டு பண்ணுறது, இதெல்லாம் வரிசையாக நடந்துக்கிட்டே வருது. நின்று நடக்காத ஒரே ஒரு விஷயம்தான், அது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கும், தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடக்கும். அதுக்கு ஆனால் அதுக்கு முதல்லையே ரிகர்சலாக பார்க்குற மாதிரி மணிப்பூரில் நடத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீவிரவாத தாக்குதல். பாஜகவை சேர்ந்தால் இன்னும் சிலர் எல் முருகன், வானதி போன்றவர்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த விவகாரத்தை வந்து நீர்த்து போக வைக்குது, என்ஐஏ விசாரணையோ சிபிஐ விசாரணையோ கொடுத்தாதான் வந்து முழுமையான தகவல்கள்லாம் வெளியே வரும், பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, ஏன் இந்த சதிக்கு ஈடுபட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிய வரும் அப்படிங்க. அவங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கைது செய்யப்பட்டவர் வந்து எதுக்கு குண்டு வீசினேன் அப்படின்னு கேட்கும்போது நீட்டுக்காக நான் வந்து வீசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திமுக வர நீட்டு கையெழுத்துக்காக இயக்கப்படுத்திட்டு இருக்காங்க, அதனால் இதை பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ஆளை பார்த்தா நீட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. மூணாம் கிளாஸ் தான் அவர் நீட்டை பற்றி பேசுகிறாருன்னா சொல்லி கொடுத்தது சொல்கிறாரு, அவ்வளோதான். அது இதுலேயே தெரியலையா நீட்டுக்காக? அதாவது திமுக நடத்துகிற போராட்டத்துக்காக இவர் வந்து சப்போர்ட் பண்ணதாக ஒரு இது கொண்டு வர்றாங்களாம். சீரியலை விட அச்சிகமாக இருக்குதுங்க நடத்துகிற சீன், சீரியலை விட கவனமாக இருக்கு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? கொஞ்சம் லேசான அறிவு இருக்கவங்க கூட இதை வந்து இவங்க தான் செஞ்சாங்கங்கிறது தெரிஞ்சு போகும். இதில் அதுக்கு மேலே இவங்க கொடுக்குற இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நாங்கள் தான் செஞ்சோன்னு அவங்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. இதில் அது என்னது? என்ஐஏவா? என்ஐஏ விசாரணையை கொண்டு வரணுங்கிறது நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா கவர்னர் மாளிகைக்கும் உள்ளார இருக்கிறது வந்து இராணுவ அதிகாரிகள், அவங்க தான் அவங்க பாதுகாப்பில் தான் இருக்குது. அங்கே எப்படி அவங்க உள்ளே வந்தாங்கங்கிறது அந்த எண்ணெயை வந்து விசாரித்து நமக்கு சொல்லணும். ராஜ்நாத் சிங் எங்கே தப்பு பண்ணார், ஒருவேளை ரவிக்கு அகெயின்ஸ்டாக ராஜ்நாத் சிங் வந்து செயல்படுறாரா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ எண்ணெய்யும் போது அமித்ஷா கீழே இருக்குது, அவர் உத்தரவு. அமித்ஷா வந்து ராஜ்நாத் சிங் அமித்ஷாவுக்கு வந்து ரவி மேலே ஏதோ தகராறு இருக்குது போல் இருக்கேன், அதனால தானே விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்க்கணும். ஏன்னா இராணுவங்கிறது அவங்க கையில் இருக்கிறது தான். இராணுவ வந்து அமித்ஷா கையில் இல்லை, உள்துறை தான் இருக்குது. இராணுவம் வந்து ராஜ்நாத் சிங் தான் இராணுவம். இராணுவ அமைச்சருக்கும் ரவிக்கும் மத்தியில் ஏதோ தகராறு இருக்குது, அதனால் இந்த பழியை வந்து ராஜ்நாத் சிங் மேலே தான் அவர் போடுறார். இராணுவமே என்னை காப்பாற்றுக்கல அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் வந்து ஆளுநர் வந்து சில சர்ச்சை கருத்துக்கள்லாம் பேசியிருந்தார். மருது சகோதரர்களுடைய நினைவு தினத்தில் போய் பேசும்போது தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சாதி தலைவராக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இப்படி தொடர்ச்சியாக வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் யார் பிறந்திருந்தாலும் காந்தியவே சாதி தலைவராக தான் நீங்கள் ஆக்கியிருப்பீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களை நாங்கள் மதித்த அளவுக்கு வேறு யாரும் மதிக்கலை அப்படின்னு எல்லா கட்சிகளும் சேர்ந்து கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்த அளவுக்கு எல்லா கட்சிங்கிறது யார்? ஓபிஎஸ் அணி, டிடிவி எல்லாரும் கூட இருக்கு. அந்த கூட்டம் தானே? இல்லை, அவங்க எல்லாமே வந்து ஆளுநருக்கு எதிராக தானே? அவங்க எல்லாமே ஆளுநருக்கு எதிராக தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவரே ரவிக்கு வந்து என்னன்னா, அந்த ஆளுநர் மாளிகை விட்டு அவர் வெளியில் வரும்போது அப்படியே பாதுகாப்பாக ஒரு 30 காரில் வந்துட்டு போயிடுறாரு.
இறங்கி அப்படி கொஞ்சம் அப்படி நடந்தாருனாக்கா காந்தி மண்டபம் அதெல்லாம் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தாருனாக்கா அங்கே சிலைகள்லாம் இருக்குது, மருதுபாண்டிய சங்க சிலைகள், இது போலித்தேவ சிலை எல்லாமே இருக்குது. போய் பார்த்தாருன்னா தெரியும், அதெல்லாம் என்னென்னு அவருக்கு தெரியணும். அந்த பக்கமாக நடந்து போனாருன்னா தேரன் சின்னமலை சிலை இருக்குது, எல்லாம் போய் பார்த்தா தெரியும். இது இப்படி வந்தாருனாக்கா ராமசாமி பிடையாச்சினுடைய சிலை இருக்குது. இப்போ போய் பார்த்தா தெரியும், என்னைக்காவது வெளியில் போயிருக்கணும், ஏதாவது ரோடை பார்த்துருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும். ஏதாவது ஓ நான் கொடுத்த காசுக்கு ஃபைலும் பார்க்குறதில்ல, ஏதோ கவர்னர் வேலையை அவர் செய்கிறது கிடையாது. எப்படி சம்பளம் வாங்குறாருன்னு எனக்கு தெரியல. இல்லை அவர் தான் சொல்கிறாரு, நான் எது பேசினாலும் வந்து எனக்கு எதிராக ஒரு களத்தை இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்கீங்க, என்னால் அமைதியாக வேலையை பார்க்க முடியலங்கிறார். வேலையை பார்க்க ஃபைல் கூட பார்க்க முடியல, பார்க்கலையே அவர் அக்கடையும் நான் சொல்கிறார். வேலை பார்க்கல, போயிடு ஊருக்கு போய்டு, நீ தான் வேலை பார்க்கலன்னு ஒத்துக்கிறார். அது அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆக அவர் வேலை பார்க்கலங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. ஃபைலும் பார்க்கல, வேலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, எனக்கு அமைதியாக இங்கே இருக்க முடியல, ஊருக்கு போய்டு, உன்னால் தான் வேலை பார்க்க முடியலையே. ஏன்னா ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு ஏன் பொதுமக்கள் வருமானத்தை என்னத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கிற, நீ பல கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அத்தனை பெரிய மாளிகையில் என்னத்தை உட்காந்துட்டு வேலை பார்க்க முடியாத ஆள் ஏன் உட்காந்துட்டு வெளியப்போ, நீயே ஒத்துக்கிறீ ஒரு வேலையும் செய்யலைங்கிறது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஆக அவர் வந்து ஃபைலும் பார்க்கறதில்ல, நிர்வாகத்தையும் பார்க்கறதில்ல, எதையும் பார்க்கறதில்ல, சம்பளம் மாத்திரம் வாங்கிட்டு இருக்காரு. மக்கள் வரிப்பணத்தை வீணாக போயிட்டு இருந்த ஒரு ஆள், வேலை செய்யாத ஒரு ஆள். இதே வந்து அரசாங்க உத்தியோகத்தக அதிகாரியாக இருந்தால் நான் செய்யாமல் தான் என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததன் மூலமாக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். அவர் மேலே ஒரு வேலையும் செய்யலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. எனக்கு இங்கே அமைதியாக இருக்கா, அவர் அமைதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு, ஒரு வேலையும் செய்யலை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? மக்கள் வரிப்பணம் அவருக்கு வீணாகிட்டு இருக்குது, வேலை செய்யாத ஒரு ஆளுக்கு வீணாகிட்டு இருக்குது. ஆக்ஷன் எடுக்குவாங்கண்ணா, ஏன் உங்கள்கிட்ட ஃபைல் தேங்கியிருக்குன்னு ஆக்ஷன் எடுக்க வேணாம் அவர் மேலே. இதே ஒரு அரசாங்க கிளார்க் இது பண்ணியிருந்தாக்க அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருப்பீங்கள்ல, இவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? அவரே சொல்கிறாரு ஒரு வேலையும் செய்யலைன்னு. இதுக்கு மேலே என்ன தேவை உங்களுக்கு? ஆளுநர் மாளிகைக்கு எதிராக அந்த சம்பவத்தை ஒட்டி இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்டுடைய கட்சி மாநில அலுவலகம் ஸ்ரீநகரில் இருக்க அலுவலகத்துக்கு மேலே பாட்டில் வீசியிருக்காங்க. காவல்துறை வந்து அது தொடர்பாக விசாரணை பண்ணி ஒரு 6 பேர்கிட்ட ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, ஆளுநர் மாளிகை கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகம் இப்படி எங்கே பார்த்தாலும் வந்து வன்முறை நடைபெற்றுருக்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணுறது, இவ்வளவு அவங்க தான் அதுக்காக தானே பண்ணுறது. தேர்தல் நெருங்கும்போது வரும்னு சொன்னது நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை அந்த சீன் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இல்லை இப்போ தான் அவங்க பாஜக கூட்டணியில வெளியே வந்தாங்கல்ல சார். யார் இல்லை அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க. யார் வெளியில் வந்துட்டா? அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு தான் சொல்கிறாங்க. சரி நான் நம்பிட்டேன். அவங்க போகிற வாரத்தில் எல்லாமே எடப்பாடி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சார் அடுத்த வாரத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது அமித்ஷா சொன்னது அப்படியே சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி. இப்போ திராவிட கழக கூட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக கடவுள் இல்லை கடவுளை நம்புகிற முட்டால் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்றதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இப்போ பழனிசாமி தான் வந்து பாஜக கூட்டணியில் இல்லைங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்காக பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னு இப்போ சொல்லிவிட்டு கடவுள் வாழ்த்து மாதிரி அதை பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த ஷோ? யாராவது நம்புவாங்களா? அவங்க அவரே நம்ப மாட்டார். ஒரு சின்ன உதவி இது மாத்திரம் சொல்கிறேங்க, ஆரிய திராவிட விஷயத்தை பற்றி கேட்கும்போது என்கிட்ட அபிப்பிராயம் கேட்காதீங்கன்னார், அறிஞர்களை கேளுங்கன்னார். ஏன் தெரியுமா? அது அதை சொன்னது வந்து கவர்னர் ரவி, ரவி அமித்ஷாவுக்கு டைரெக்டாக இருக்கிறவர். இதில் எதாவது கருத்து சொன்னோம்னா ரவிக்கு எகேன்ஸ்டாக போச்சேன்னா, ரவி கோவிச்சுக்கிட்டாருன்னா, அமித்ஷா கிட்ட போச்சேன்னா நம்ம கதி என்ன ஆகும்? ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டார், என்ன கேட்காதீங்க என்ன. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கார், பதவியை காப்பாற்றிக்கிறதுல, பதவி விட்டு விலகாமல் இருக்கிறதுல, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு ஆள் இருக்கார், சாமர்த்தியசாலி ஒரு நிபுணர் இருக்காருன்னா அது எடப்பாடி பழனிசாமி. இல்லை அந்த ஆரிய திராவிட விலகத்தில் கூட வந்து திமுக திராவிடத்தை தூக்கி பிடிப்பவங்கலாம் வந்து பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரியர் திராவிடம் அப்படிங்கிற ஒரு வாதமே இல்லை, ஆரியம் அப்படிங்கிறது கட்டுக்கதை, அதை வந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய ஒரு வாதம்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஆரியர் படைப்பில் இல்லவே இல்லைங்கிற தொடர்ச்சியான கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? ஒரு ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் உளறிட்டு போவான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா யாராவது? இல்லை ஆளுநர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பள்ளி படிப்பே முடிக்காத கால் ரோல் எழுதுனது தான் திராவிடத்தை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து வாதமாக வைக்கிறீங்க, அதை எப்படி ஏற்றுக்கிறது? பள்ளி படிப்பு இருந்த காலத்தில் அவங்க பள்ளிக்கூடங்களே இல்லாத காலத்தில் பிறந்தவங்க. இப்போ துரோணாச்சாரி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? கிருஷ்ணன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? அவன் எழுதின பகவத்கீதையை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீ, பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன், அவன் வெண்ணை திருடினவன், கோபிகரஸ்தி அளவு திருடினவன், அவன் எழுதின பகவத்கீதையை படிச்சுக்கிட்டு இருக்கே பரவாயில்லையா? அவன் எழுதுனது நம்புறியா பரவாயில்லையா? கடவுளுங்கிறியா இருந்தாலும் பரவாயில்லையா? அடுத்தவன் பொண்டாட்டியோட சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கடவுளுங்கிறியா பரவாயில்லையா?
கால் நூலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு மொழி நூல் அறிஞரா? இப்போ ஒன்று கேட்குறேங்க, கவர்னர் போஸ்ட்டை நீக்கிட்டாக்கா, வாட் இஸ் ரவி? எக்ஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவ்வளோதான். போலீஸ்காரங்க நீங்கள் திருடனுங்களோட சுற்றிக்கிட்டு இருந்த ஆள், திருடன் கொலகாரன் அவங்களெல்லாம் பிடிக்கிற ஆள் நீ. உனக்கு என்னத்துக்கு இந்த மொழிநூல் விஷயமும் ஆந்த்ரோபாலஜி இதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கே இந்த வேலை. உங்ககிட்ட கொடுத்த ஃபைலை நீ பார்த்தியா? அதை பார்க்கல. இல்லை, நீ என்னத்துக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற? உன் வேலையாது. நீ யார்? நீ ஒரு மெசஞ்சர். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்தியில் இருக்கிற மெசஞ்சர். அங்கே கொடுக்குற உத்தரவுகளை இங்கே கொடுத்து கொடுக்குறதும், இங்கே இருக்கிற உத்தரவுகளை அங்கே கொடுக்குறதும் பார்க்குறதும் உன் வேலை. அதை விட்டுட்டு உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை பார்க்குற? யாருக்காக வேலை பார்க்குற? நீ இந்திய அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறியா, இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? சம்பளம் கொடுக்குறது தமிழ்நாடு அரசு, அதுக்கு வேலை பார்க்குறியா, இல்லை கட்சி தலைமை ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல பதில் சொல்லு. எங்கள் வரிப்பணத்தில் கொள்ள ஆனந்தமான உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பதில் சொல்லு. பொதுமக்கள் முறைகளை கேட்குறேன். நீ என்ன கவர்னராக இருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை சொல்லு முதல்ல. பொதுமக்களில் ஒருத்தராக கேட்குறேன், வரி கொடுக்குறவங்கள ஒருத்தராக கேட்குறேன், பதில் சொல்லு. நீ யார்? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய சம்பளம்? நீ என்னத்துக்கு இப்படி காரு பங்களா அதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிகிட்டு இருக்க? வாட் இஸ் யுவர் ரோல்? முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறமா அதெல்லாம் பேசுவோம். வானதி சீனிவாசன் வந்து இந்த ஆரிய விவகாரத்தில் அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் ஆரியர்னு சொல்லி பார்ப்பனருக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, உங்கள் கூட்டணியில் இருக்க ராகுல் காந்தி வந்து பூணூல் போட்ட பார்ப்பனர் அப்படிங்கிறத வந்து அவரே பெருமையாக சொல்லிக்கிட்டாரு. அவரை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மம்தா பானர்ஜி என்னன்னு சொல்லுவீங்க? இன்னும் கூட்டணியில் நிறைய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பிரித்து பார்ப்பீங்க? இல்லை அவங்கள என்ன கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் சேர்ந்தது தாங்க கூட்டணி, அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆரியருக்கு எதிரான சொல்றீங்க, ஆனால் பார்ப்பனர்கள் அவங்க உங்கள் சைடில் இருக்க பார்ப்பனர்கள் மட்டும் ஏற்றுக்கிறீங்களாங்கிற ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்க. பார்ப்பனர்களை ஏற்றுக்கிட்டோங்கிறது இல்லை, அந்த கட்சியை நம்ம ஏற்றுக்கிட்டு அதனுடைய தலைவி ஒரு பாப்பாத்தியாக இருக்கிறது நம்ம வந்து இது பண்ண முடியாது, அதை நம்ம கேட்க முடியாது. அவ்வளோதான். என்னுடைய மனைவி பார்ப்பனர் பெண்ணாக இருக்கலாம், என்னோட கல்யாணம் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து என்னோட சேர்ந்துடுறாங்க, இல்லாட்டி நான் பார்ப்பனாக மாறணும். பார்ப்பனாக என்னை மாற்ற விட மாட்டாங்க, எனக்கு பூணூர் போட விட மாட்டாங்க. அவங்கள வந்து இதாக மாற்றலாம், புலத்தியாக மாற்றலாம், பட்டியலினத்து கொண்டு வர முடியும். ஆனால் நான் பாப்பானா ஆக முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ராஜாஜியை எதிர்த்து நின்னவங்க திமுக. அந்த ராஜாஜி தான் வந்து 67 கூட்டணி வந்து நின்னார். பெரியார் எதிர்த்தார், பெரியார்கிட்டருந்து வந்தவங்க தான் திமுக. பெரியார் வந்து திமுக ஒழிக்கணும்னார், திமுக ஒழிப்பேன்னு சொன்ன ராஜாஜி வந்து சப்போர்ட் பண்ணார். அரசியல் நேரத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே. உலகத்துக்கே விரோதியாக இருந்தவர் ஹிட்லர். இரண்டாம் உலக போர்ல அன்னைக்கு வந்து காந்தி வந்து ஹிட்லர் தான் சப்போர்ட் பண்ணாரு, தெரியுமா உங்களுக்கு? சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து படையை திரட்டுறதுக்காக போனாரு, அவர் பார்த்தாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை பார்க்கல, ஹிட்லருடைய சப்போர்ட்டை கேட்டார். அதுக்கு தான் வந்து அந்த மலேசியாவுக்கு போன போது அங்கிருந்து நம்மளுடைய தமிழர்கள் தான் அவர் கூட இந்தியன் நேஷனல் ஆர்மியில் சேர்ந்தது பூரா நம்ம தமிழர்கள் தான் சேர்ந்தாங்க. நேதா சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி ஆக்கினது நம்ம தமிழர்கள், அதை விட்டுருங்க. காந்தி வந்து இரண்டாம் உலக போரில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேனார், அதுதான் சர்ச்சில் எழுதினார். உலகமே சோதனை கட்டத்தில் இருந்த நேரத்தில் காந்தி வந்து வியாபாரம் பேசிக்கிட்டு இருந்தார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னார். ஹிட்லரை சப்போர்ட் பண்ணவங்க தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஹிட்லரையே நம்ம சேர்த்தணும், பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக இருந்தாங்கிறதுக்காக நம்முடைய கருத்தை அவன் சொல்கிறாங்கிறதுனால தான் ஹிட்லரை கூட சேர்ந்தோம். உலகத்துக்கே கெடுதலை உண்டாக்குன ஒரு பாவின்ற ஒரு ஹிட்லரை வந்து நம்ம வந்து நமக்கு சுதந்திரம் வேணுங்கிறத கேட்டோம். அது மாதிரி தான் ஒரு பொது விரோதி இது பண்ணும்போது எல்லோரும் கூட கை கவப்போம். ரஷ்யா வந்து ஹிட்லரோட சேர மாட்டேன்னா, ஹிட்லரோட சேரத்துக்கு போனாங்க, அது தெரியுமா அவங்களுக்கு? இரண்டாவது உலக போகிறல ஹிட்லரோட போய் சேர பார்த்தாங்க, ஹிட்லர் சேர்த்திக்க மாட்டேன்ட்டு அப்படி. அதுக்கப்புறம் தான் வர வழி இல்லாமல் அமெரிக்கா கூட சேர்ந்து சண்டை வந்தேன். இல்லாட்டி போனால் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனோட ரஷ்யாவும் சேர்ந்துருக்கும், அதில் சோவியத் யூனியன் சேரதாக இருந்து ஹிட்லர் சேர்த்திக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு யூதர்களோட மோசமான கம்யூனிஸ்ட்டுகள்ட்டார். அப்படி தானே வெளியே போனாங்க. அதாவது இது இதெல்லாம் என்னன்னா, நான் வந்து ஒரு ஒரு இதை வந்து ஒரு சித்தாந்தத்தை எதுக்குறேன், அதுக்கு நீ எல்லாம் வரதாக இருந்தாக்க வாங்கினாக்கா யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்கள நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். அதுக்கு அதை எப்படி என் மேலே தப்பு நீங்கள் சொல்ல முடியும்? நான் கூப்பிடல, நீ வர்ற வா, எனக்கு ஆட்சேபம் இல்லை, வா. தமிழ்நாட்டில் நீட்டு விவகாரம் வந்து மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நீட்டுக்கு எதிராக வந்து 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்து அப்படின்னு திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மேற்கொண்டிருக்காரு. அது தொடர்பாக அந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசும்போது கூட அந்த முட்டையை காமிச்சு 0% அப்படிங்கிற விஷயத்த
பேசியிருந்தார். 2024 தேர்தலில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 நாட்களில் 50 கையெழுத்து சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி கையெழுத்து வாங்கினாலும் நீட்டை ஒழித்துட முடியுமா? நீட்டை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அது ஒழிஞ்சு போச்சே. சைபர் வாங்கினா கூட பரவாயில்ல, அப்புறம் யாருக்கு எதுக்கு நம்ம எக்ஸாம் நடத்துகிறீங்க? எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அப்புறம் எதுக்கு எக்ஸாம் நடத்துகிறீங்க? வரட்டு பிடிக்க தவிர வேறு என்ன இருக்குது? நீட்டு தோற்று போச்சு, சட்டம்தான் இருக்குது, எழுதணுங்கிற எழுதுனாங்க. நாங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு ஹிந்தி கட்டாயமாக இருந்தது, அது தெரியுமா உங்களுக்கு? சேலத்தில் எங்கள் பள்ளிக்கூடம் லிட்டில் உள்ள ஹைஸ்கூலில் வந்து ஹிந்தி கட்டாயப்படும், எக்ஸாம் கிடையாது. ஏன் படிப்பான்? அந்த ஒரு மணி நேரம் க்ளா அந்த வாத்தியாரை போட்டு அலக்கழிச்சு விட்டு போயிட்டு இருந்தோம். அது மாதிரி தான், அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு இருந்தது. அது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு எக்ஸாம் இல்லை, சட்டையே பண்ண மாட்டோம், சட்டையே பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்னு நீங்கள் வச்சு அந்த எக்ஸாமுக்கு மார்க் வாங்கி நீ பாஸ் பண்ணால் தான் முடியும்னு நீ நீட்டை கொடுந்த. இன்றைக்கி என்ன சொல்லிட்ட? நீ எழுதி எழுதுனா எழுது எழுது, ஆனால் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி சைபரே வாங்கினா கூட உனக்கு சீட்டு நிற்பது, நீட்டு போயிட்டு செல்ல முடிஞ்சு போச்சு இல்லை, அது கதை முடிஞ்சு போச்சு இல்லை. இதுக்கு எதுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க? அதான் அவங்களே ஒடிச்சு கட்டி விட்டாங்க. அந்த முட்டையை எடுத்து காட்டினது தான் கரெக்ட். முட்டையை காட்டினது தப்பு, என்ன அது வந்து ஆம்லெட் கூட போடலாம், அதனால் உபயோகமே இல்லாத ஒரு இது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி வந்து உலகக்கோப்பை போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றுச்சு. அப்போது வந்து மைதானத்தில் ஜெய்சியாம் கோஷம் எழுப்பப்பட்டுச்சு. பாகிஸ்தான் வீரர் ஒருத்தர் வந்து அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பும் போதும் அந்த கோஷம் எழுப்பப்பட்ட போது இது தவறான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட எழுப்பத்தி வச்சுருந்தார். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி இந்தியா சென்னையில் வந்து விளையாடும் போது அவங்களுக்கு வந்து சிறப்பான வரவேற்புலாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நேற்றுக்கு நடந்த போட்டியில் மைதானத்தை சுற்றி எங்கேயுமே வந்து பாகிஸ்தான் ஜெர்சியை விற்கக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட விற்கக்கூடாது அந்த டிஷர்ட். போன போட்டியில் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து இந்தியா தமிழர்கள்லாம் டிஷர்ட் போட்டு போய் பார்த்தாங்கனால நேற்று வந்து அதை விற்கக்கூடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ரெண்டாவதாக வந்து ஒரு தென்னாப்பிரிக்க வீரர் வந்து நேற்று மேட்சில் ஜெயிச்சிருக்காரு, அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்தியர்கள் சொன்னதே இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்தீங்க, இன்றைக்கி பாருங்கள் ஒரு வெளிநாட்டு வீரர் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாரு, தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து சர்ச்சையை எழுப்புனீங்க அப்படின்னு பாஜக ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த தென்னாப்பிரிக்க வீரரை கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம்னால அந்த ராம்னா யாருன்னு கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியுதான் பாருங்க. ஏதோ சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார் அவர். ஜெய் ஸ்ரீராம்னா போன வந்தவனுக்கெல்லாம் சொல்லாங்க, தெருவில் போகிற வரோம் எவன் பார்த்தாலும் ராமேப்பான், அடிபட்டுச்சுன்னா ராமா அப்படின்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்காக ராமனை கும்பிட்டாங்கன்னு அர்த்தமா? கையாலாகாத ஒரு கடவுள் ஒருத்தர் ஒரு இதிகாச புருஷன் ஒரு ஆள் இருக்கிறான்னா அது ராமன் தான். இப்போ ஒரு சுருக்கமாக ராமாயணத்தை சொல்கிற கேட்டுங்க. விஸ்வாமித்திர முனிவரோட போனான், அங்கே இருந்த இது சீதையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டி விட்டாங்க, கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க சித்தி போட வேண்டியான்னா போயிட்டான். பொண்டாட்டி கூட கூட்டிகிட்டு போகிறான், பொண்டாட்டி கூட கூட்டிகிட்டு போனாக்கா அவன் தம்பி லட்சுமணன் என்னத்துக்கு கூட வந்தான்னு எவனுக்குமே தெரியாது, இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அங்கே அது போய் சந்தோஷமாக இருந்தானு பார்த்தாக்கா அவன் ராமனை வந்தவுடனே சீதை இவன் கூட அவன்கிட்ட காட்டில் இருக்குது, அவன் கிளம்பி அவன் பாட்டுக்கு லங்கைக்கு போயிட்டான். அவன் சும்மா ராமன் சும்மா தான் இருந்திருப்பான், ஆஞ்சநேயன் தான் என்னங்க உங்கள் பொண்டாட்டிங்கிறீங்க, யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போனால் திருப்பி கூப்பிட்டு வர வேண்டாமான்னு அவன் சொன்னப்புறம் தான் என்ன பண்ணலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வாங்கினப்புறம் தான் அவங்க ஹெல்ப்பில் ராமனை வந்து பிளேனில் ஏற்றிக்கிட்டு போகிறான். அவளை இவன் நடந்து போகிறான், பாலம் கட்டி இது பண்ணால் தான் போகிறோம். அங்கே போய் எப்படியோ மறைஞ்சிருந்தோம் கிரைஞ்சிருந்தோம் எப்படியோ இது பண்ணி ஒரு வழியாக பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்து பொண்டாட்டியோட வாழ்ந்தானா, யாரோ எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அடித்து துரத்தி விட்டான், அவன் காட்டுக்கு போயிட்டான். கடைசியில் என்னாச்சு? இவன் பெற்ற பிள்ளைகளை தான் அப்பன் அவன் தான் ராமன் தாங்க தெரியாமல் தான் அப்பனுக்கு எதிர போராட்டம் நடத்தி அவன் பசங்க அடிக்கிற உத தாங்காமல் சரையு நதியில் ஒழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது ஒரு கடவுள், இவனை ஒரு கடவுள்னு கும்பிட்றீங்க, நினச்சா பரிதாபமாக இருக்குது. ராமனை போல் ஒரு பரிதாபத்துக்குரியவன் யாருங்க இருக்குதான்? பெற்ற மகனுங்களாலே அடி உதம் வாங்க முடியாது, தடுக்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒருத்த வந்து உங்களுக்கு இதிகாச புருஷன். அந்த அகமதாபாத்தில் வந்து அந்த பாகிஸ்தான் இவரை விக்கெட் எடுத்தது யார் தெரியுமில்ல? இந்திய நாட்டு பிளேயராக இருந்த ஒரு முஸ்லீம், அவர் தான் எடுத்தார் அந்த விக்கெட்டை. அப்போ ஜெய் ஸ்ரீராமன் யார் கத்துற? ராமாயணம் கும்பிடுற முட்டாளுகளாக இருந்தும் கூட நாங்கள் வந்து உன்னை தோக்கடிச்சிட்டோம் பாருங்கிறது தான் அதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ராமனை கும்பிடுறோன்னு நினச்சதுனால நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தோற்றுருவோம்னு நினச்சா பார்த்தியா, நாங்கள் ராமனை கும்பிட்டாலும் எங்களுக்கும் வீரம் இருக்குதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இது நடந்தது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். இஸ்ரேல் காசா போர் நடைபெற்றுருக்கு, இது தொடர்பாக வந்து ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டுவருது. மனித உரிமை மீறல்கள்லாம் வந்து போர்களில் இது பண்ணக்கூடாது, பொதுமக்களை தக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டுவரப்படுது. அந்த தீர்மானத்துக்கு வாக்களிக்காமல் இந்தியா வந்து புறக்கணித்திருக்கு. வழக்கமாக வந்து சர்வதேச அளவில் ஒரு தீர்மானம் வருது அப்படின்னா மனித உரிமை சார்ந்தால் இது வரைக்கும் இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும்
மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு எதிராக வந்து இந்தியா குரல் கொடுத்துருந்தது. முதல் முறையாக இப்போ வந்து இந்தியா வந்து அதை எழுத்து வாக்களிக்கல, மாறாக வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது சர்வதேச அளவில் இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படாதான். அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் அது உண்மையாக பொய்யானு தெரியாது. அதானி வந்து இஸ்ரேலில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காராம், துறைமுகம் இருக்கு, துறைமுகம் கட்டுறாராம். அதனால் ஏழை கொடுத்துருக்காரு. இஸ்ரேல வந்து மோடியால் பகிச்சிக்க முடியாது அப்படின்றாங்க. அதனால தான் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. முதலாளி அதானி தானுங்களே, அவர் சொல்கிறத நான் கேட்டாங்க. சும்மா மோடிங்கிறதெல்லாம் அதானிக்கிட்ட பிரதம மந்திரியாக வேலை பார்க்குறவர் தானே மோடி, அவர்கிட்ட உள்துறை அமைச்சராக வேலை பார்க்குறவர் தானே அமித்ஷா. முதலாளி சொன்னார், அதை கேட்டுட்டு அவங்க செய்கிறாங்க. இதில் போய் சீரியஸாக எடுத்துக்கொண்டே அவசியம் இல்லை. ஏங்க, ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இந்த மோடி இறங்குறாரு ஒரு பிரதம மந்திரி, யாரோ ஒரு கிளார்க் அனுப்புகிறாங்க, அதுதான் அவருடைய யோகியதை இன்டர்நேஷ்னல் லெவலில். யாருக்கு இன்றைக்கி இந்தியாவை சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அந்த மரியாதை மான மரியாதையில் போய் ரொம்ப கலை. சர்வதேச அளவில் வந்து மோடிக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. ரஷ்யா போரையாக வந்து நிறுத்தி வச்சுருந்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூட ஓபிஎஸ் வந்து இஸ்ரேல் போர் நிறுத்துறதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு சார். ஓபிஎஸ் வந்து தேனி பக்கத்தில் எங்கேயா நடந்துக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துப்பார். இஸ்ரேலுங்கிறதெல்லாம் வெளிநாட்டு விவகாரங்களா, அவங்களுக்கு என்னது அவங்க பேச்சாலும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.